இந்த வாரம் நாம் படிக்க இருக்கும் பாடம் 7. பாடத்தின் தலைப்பு இயேசு யார். பாடத்தினுடைய மனப்பாட வசனம் யோவான் 8:12. யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஜபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரம தகப்பனே, இயேசுப்பா, நாங்கள் இந்த பாடத்தை படிக்கும்போது நீங்கள் எங்கள் கூட இருந்து பேசுங்க. இயேசுவின் மூலம் ஜபம் கேட்கப்படும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். சுடர் ஒளி. இயேசு யாருங்கிற கேள்விக்கு யோவான் 8:12 தேவன் ஒளியாக இருக்கிறார், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையில் மனித குடும்பத்தோட ஒன்றாக இருந்ததை வந்து அவர் அங்கே சொல்கிறாரு. ஆதியில் உலகம் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகம் இருளாக இருந்தது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த இருளர்லேருந்து அவர் வந்து வெளிச்சத்தை கொண்டு வந்தார். இதை வந்து நம்ம 2 கொரிந்தியர் 4:6 படிக்கலாம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றப்பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களுக்கு, இவங்க இது எல்லாத்துக்கும் ஆண்டவர் தான் ஒளியாக இருக்கிறாரு. அடையாளம், மாதிரி படிவம், தீர்க்க தரிசனம், இது மேலே இருந்த இஸ்ரவேல் மீது பிரகாசித்த ஒளியாக அவர் இருக்கிறாரு. ஆனால் அந்த ஒளி இஸ்ரவேல் ஜனத்திற்கு மட்டும் கொடுக்கப்படல. பூமியில் உள்ள மூளை முடுக்குகளில் சூரிய ஒளி கதிர்கள் எப்படி நுழைந்து செல்லுதோ அதே மாதிரி நீதியின் சூரியனான ஆண்டவருடைய ஒளி அவங்க மேலேயும் பிரகாசிக்குது. இதை வந்து யுகங்களின் வாஞ்சை பாகம் 2:74 கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னைக்குரிய பாடத்தினுடைய கதையை நம்ம சுருக்கமாக கேட்போம். அப்போது அந்த யூதருடைய பண்டிகை வந்து பக்கத்தில் வருது. அந்த யூதர்கள் கொண்டாடுற பண்டிகை வந்து கூடாறு பண்டிகை. அந்த பண்டிகை வரும்போது எல்லாரும் குடும்ப குடும்பமாக போவாங்க. அப்படி போகிறதுக்கு இந்த இயேசுவோட சகோதரர்களும் பிளான் போடுறாங்க, நம்ம எப்படி போகிறதுன்னு. அப்போது அவங்க சகோதரர் வந்து இயேசுக்கிட்டே கேட்குறாங்க, நீயும் இந்த பண்டிகைக்கு வா, நீ வந்து நிறைய அதிசயங்களை செய்வீல, அங்கேயும் வெளியரங்கமாக நீயும் செய், அப்போ உன்னை வந்து எல்லாரும் நல்லா அறிஞ்சுக்குவாங்க அப்படின்னு அவங்களோட சகோதரர் வந்து சொல்கிறாரு. அப்புறம் வந்து இயேசு சொல்கிறாரு, இன்னும் என்னோட நேரம் வரல அப்படின்னு சொல்கிறாரு. இயேசுவோட சகோதரர் வந்து எல்லாரும் பண்டிகைக்கு போகிறாங்க. ஆனால் இயேசுவும் அந்த பண்டிகைக்கு ஒளிஞ்சு ஒளிஞ்சு வெளியரங்கமாக போகாமல் அவர் வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு அந்த பண்டிகைக்கு போகிறாங்க. அந்த பண்டிகையில் யூதர்களும் இருந்தனால யூத தலைவர்களும் இருந்தாங்க. அப்போது அந்த இயேசு எப்படி பிடிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. இது தெரிஞ்ச அந்த மக்கள் வந்து அவங்களுக்குள்ளேயும் முறுமுறுக்கிறாங்க. எப்படின்னா, இயேசு வந்து ரொம்ப நல்லவர்னு ஒரு சைடு சொல்கிறாங்க, இன்னொரு சைடு வந்து அப்படி இல்லை, அவர் வந்து ஜனங்களை வஞ்சிக்கணும் சொல்கிறாங்க. அப்போது அவங்க வந்து யூத தலைவர்களுக்கு பயந்துட்டு அவங்க வெளியரங்கமாக பேசாமல் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க. இந்த பண்டிகை நடந்துட்டுருக்கும் போதே பாதியிலே இயேசு வந்து அந்த வாலயத்துக்கு முன்னாடி போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இதை பார்த்த அந்த யூதர்கள் வந்து, இவன் வந்து தர்ச்சனோட பையன் தானே, இவனுக்கு எப்படி இந்த வேத எழுத்துக்களை பற்றி தெரியுது அப்படின்னு அவனுக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டான். அப்போ எருசலேம்லேருந்து அங்கேருந்து மக்கள், இவரை தானே கொலை செய்யறதுக்கு அவங்க தேடுறாங்க, இவர் இவ்வளோ தைரியமாக பிரசங்கம் பண்ணுறாரு, ஆனால் யாரும் இவரை யாரும் கேட்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் மேசியான்னு சொல்லிட்டு இந்த யூத தலைவர்களும் முடிவு கொண்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மனுஷன் எங்கேருந்து வந்திருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும், ஆனால் மேசியா எங்கேருந்து வருவார்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசு வந்து எந்திரிச்சு நின்று சொல்கிறாரு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள், நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், அவரை நீங்கள்
அறியாதிருக்கிறீர்கள். நான் அவரால் வந்திருக்கிறபடியினாலும் அவர் என்னை அனுப்பியிருக்கிறபடியினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே அந்த கூட்டத்துல இருந்து நிறைய பேரு அவர்தான் மேசியான்னு விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மேசியா வரும்போது இந்த மனுஷனை விட நிறைய அற்புதங்களும் அடையாளங்களும் செய்வாரோ அப்படின்னு நினைச்சாங்க. அப்ப பண்டிகையோட கடைசி நாளான பிரதான நாள்ல வந்து இயேசு சொல்றாரு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், வேத வாக்கியம் சொல்லியிருக்கிறபடி என்னிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தை கிட்ட சிலர் வந்து இவர் உண்மையாலுமே தீர்க்கதரிசி தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் பேரு இவர் தான் மேசியா அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் பேரு மேசியா கலிலேயாவில் இருந்தா வருவாரு அப்படின்னு கேக்குறாங்க. வேத வசனத்துல தாவீதோட சந்ததியில தாவீது இருந்த பெத்லகேம் ஊர்ல இருந்து வருவார்னு தானே சொல்லியிருக்கு. இயேசுவை அவங்கவுங்க புரிஞ்சுக்கிட்ட விதத்துல அவங்கவுங்க சின்ன சின்ன கூட்டமா மாறிட்டாங்க. அப்போ இயேசு உண்மையான மேசியான இவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டதுக்கு ஏன் கஷ்டமா இருந்துச்சு? முதலாவது ஆதாரம் இல்லாதது, இரண்டாவது பெருமை, மூன்றாவது இயேசுவின் நண்பர்களுடைய தேர்வு, நான்காவது இயேசுவின் குடும்ப பின்னணி, ஐந்தாவது அவரது நம்ப முடியாத கூற்றுகள். இந்த காரியத்தை வச்சுட்டு அப்போ உள்ளவங்க இயேசுவை ஏன் மேசியான்னு தெரிஞ்சுக்கல அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த அறிவியல் பெருகின காலகட்டத்திலையும் நமக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. இயேசு எப்படி பிறந்தார், எப்படி ஊழியம் செஞ்சார், அவங்க சீஷர்கள், அவங்க நிறுவன அந்த சபைகள் அப்படி எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்குது. ஆனாலும் இன்னும் இவர் தான் மேசியான்னு ஏற்றுக்கிறதுல நமக்கு இன்னும் நிறைய தாமதம் இருக்குது. நீங்கள் இவர் தான் மேசியான்னு ஏற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தடையாக இருக்குது நல்லா யோசித்து பாருங்க. உங்களுக்கு தெரியுமா, முஸ்லீம்கள், இந்துக்கள், புத்தர்கள் எல்லா மக்களுமே இயேசு அப்படிங்கிற வந்து இருந்தாருன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து அவரை பற்றி அவர் ஒரு நல்லவராகவோ ஒரு மத குருவாகவோ அவர் வந்து ஒரு தீர்க்க தரிசியாகவோ அவரை பற்றி ஏதோ ஒரு விஷயத்தில் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அவர் இந்த உலகத்துக்கு வந்து வாழ்ந்ததுக்கப்புறம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவை அவங்களோட கலாச்சாரத்தில் வச்சுருக்காங்க. அதனால தான் அவரை பற்றி இன்னும் பல காரியங்கள் மாற்றமடையாமல் இருக்குது. நீங்கள் இயேசுவை எப்படி புரிஞ்சிட்ருக்கீங்களோ அது உங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். யூதர்கள் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு அவங்களோட சடங்காச்சார காரியங்களை வந்து ரொம்ப அதிகமாக கீழ்ப்பிடிச்சு வந்து அவங்களோட ஓய்வு நாளாக இருக்கட்டும், வருடாந்திர பண்டிகைகளாக இருக்கட்டும், ஆலயத்துடைய காரியங்களாக இருக்கட்டும், அவங்க வந்து ரொம்ப சரியாக செஞ்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா மேசியான்னு ஒருத்தர் வருவார், அவரை சந்திக்கிறதுக்கு அவங்கள ஆயத்தப்படணும்னு நினச்சாங்க. அப்போது அந்த உண்மையான மேசியா வரும்போது கூச்சலோ குழம்பலோ கோபமோ வெறுப்போ எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அது முக்கியமாக யூத தலைவர்களுக்கு எதுக்காக வந்துச்சுன்னு நமக்கு தெரியல. இயேசுவை எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. அவர் செஞ்ச அடையாளங்களையும் அற்புதங்களையும் பார்த்து அவர் ஒரு தீர்க்கதரிசியாகவும் அவர் சுகம் மடிக்கிறவர்களாகவும் எல்லாரும் நம்பினாங்க. இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இனி போக போக பார்க்கும்போது இயேசு பரலோகத்திலிருந்து வந்தவர்னு சொன்னோடனே அங்கே ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. ஏன்னா யூதர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த மேசியா வேற, இங்கே அவங்க பார்த்த மேசியா வேற. அவங்க நினச்ச மேசியா அவர் ஒரு ராஜாவும் வருவாருனோ, இஸ்ரவேலை ஒரு புது ராஜ்யமாக அவர் உண்டாக்குவாங்கன்னு அவங்க நம்பினாங்க. நம்ம எப்படி இந்த இரண்டாம் வருகையில் அவர் ராஜாவும் வருவாருனோ எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி அவங்க காலத்தில் மேசியாவும் ஒரு ராஜாவாக வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசு பாவிகளை மன்னிக்கிறதுக்கும் ரட்சிக்கிறதுக்கும் ஒரு பலியாக வந்திருக்காருன்னு அவங்களால ஏற்றுக்க முடியல. இயேசுவை விசுவாசிக்கிற நமக்கு அவர் உண்மையில எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு முக்கியமான காரியம். நமக்கு இயேசுவை பற்றி எவ்வளோ நல்லா தெரியும், அவரை நம்ம எப்படி புரிஞ்சு வச்சுருக்கோம், நம்ம மற்றவங்கிட்ட அவர் எப்படிப்பட்டவர்னு நம்ம பகிர்ந்துருக்கோம். இயேசு கூட வாழ்ந்தவங்க அவரை பார்க்குற மாதிரி நம்ம பார்க்குறோமா? இயேசுவை நம்ம உயர்த்தும் போது அவர் மற்றவங்களையும் அவர் வரவழைப்பார். இந்த உலகத்தில் இதுக்கு முன்னாடியோ இல்லை இனிமேலோ
இயேசு மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்துக்கு வர வாய்ப்பே இல்லை. அவர் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவரா இருந்தாரு. இந்த தனித்தன்மையே அவரை தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மத்தியிலும் இயேசுவுக்கு அவர் யாருங்கிறதோ, அவர் எதுக்காக வந்தாருங்கிறதோ, அவர் என்ன செய்ய போறாங்கிறதோ அவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. அதனாலதான் அவருடைய சீஷர்கள் கிட்ட அவர் கேக்குறாரு, நீங்க என்னை யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது அவங்களுக்கு குழப்பறதுக்கான கேட்கப்பட்ட கேள்வி இல்லை. அவங்க இயேசு உண்மையிலேயே யாரு அப்படிங்கிறது புரிஞ்சு கொள்றதுக்கு கேட்கப்பட்ட கேள்வி. இயேசு ஒரு மீட்பரா, அடிமைத்தனத்துல இருந்து நம்மை ரட்சிக்கிறவரா, ஒரு பிரதான ஆசாரியரா, வரப்போகிற ராஜாதி ராஜாவா அல்லது கர்த்தாதி கர்த்தாவா அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமான காரியம். உங்களோட வாழ்க்கையில இயேசுவை நீங்க யார நினைச்சிருக்கீங்க? உங்களுடைய வாழ்க்கையை பத்தி மத்தவங்க இயேசு யாருன்னு அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்க? இயேசு யாருன்னு மத்தவங்களுக்கு காட்டி கொடுக்கிற விதமா நம்ம வாழ்வோம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரம தகப்பனே, ஆண்டவரே, இயேசுப்பா, நாங்கள் இந்த பாடத்தை படித்தோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களுடன் பேசினதுக்காக நன்றி. நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னு நாங்கள் கற்றுக்கொண்டோம். நாங்கள் அதுபடி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அபியாசிங்கபடி நீங்கள் எங்களோடு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜபம் கேட்கப்படும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.